குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம், திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் என்ன படம்னு கேட்டிங்கன்னா லக்கி பாஸ்கர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு திரைப்படம், தமிழில் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நேரடி தமிழ் திரைப்படம் இது கிடையாது. இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள். பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி இந்த யூடியூப் சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள். இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். லக்கி பாஸ்கர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன், தெலுங்கு திரைப்படம், தமிழில் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெங்கி அட்லூரி தனுஷ் அவர்களை வச்சு வாத்தின்னு ஒரு படம் எடுத்தார் அவர் தமிழ் தெலுங்கில். அந்த படத்தோட இயக்குனர் தான் இந்த படத்தோட இயக்குனர். நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா துல்கர் சல்மான், மம்முட்டியோட பையன், மீனாட்சி சௌத்ரி, கோட்டு படத்தில் நடித்த மீனாட்சி சௌத்ரி வந்து கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க, மற்றும் ராம்கி உட்பட சில நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா மும்பையில் 1989 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. கதை ஆரம்பிக்கும்போது 1992 கதை ஆரம்பிக்கிறாங்க. கதாநாயகன் வந்து வாக்கிங் போகிறாரு. வாக்கிங் போகிறவரை சிபிஐ அதிகாரிகள் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு விசாரணைக்காக பேங்குக்கு. அவர் வேலை பார்த்த பேங்குக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் பிளாஸ்பேக் ஓப்பன் ஆகுது. இவர் யார், அதாவது இந்த பாஸ்கருங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. 1989 நடக்கிற கதை. இப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபா சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்காரு பேங்கில். இவருக்கு வந்து நிறைய கஷ்டங்கள், கடன் பட்டிருக்காரு, அப்புறம் ஃபேமிலியை கரெக்டாக காப்பாற்ற முடியல, பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, தங்கச்சிக்கு காலேஜ் ஃபீஸு, தம்பிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியும். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. வாழ்ந்துகிட்டு இருக்கவருக்கு இவருடைய ராம்கியோட நட்பு கிடைக்கிது. ராம்கி வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ல, அதாவது கப்பலில் வந்து வெளிநாட்டிலேருந்து சில டிவி கார்களை கொண்டு வந்து ரேட்டு கம்மியான ரேட்டுக்கு வாங்கி அதை வந்து இங்கே மார்க்கெட்டில் விற்று சம்பாதிக்கக்கூடியவர். அவருக்கு 2 லட்சம் ரூபா தேவைப்படுது. அந்த 2 லட்சம் ரூபா இவர் உதவி பண்ணுறாரு. ஹீரோ வந்து ஒரு கட்டத்தில் வந்து இவர் பேங்கு கேஷியருங்கிறதுனால கணக்கு வழக்கு கொடுக்கும்போது அதை நோட்டில் எழுதுறது தான். ஆனால் அந்த காலத்தில் வந்து கம்ப்யூட்டரைஸ் கிடையாது இல்லை. கம்ப்யூட்டரில் வந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா அதை அப்டேட் பண்ணுவாங்க, நோட்டில் எழுதுறது. இவர் என்ன பண்ணுறாரு, 2 லட்சம் ரூபா கொண்டு வந்து கொடுத்து அப்படியே லாபம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் பார்த்து ஒரு தடவை 10 லட்சத்தை எடுத்துடுறாங்க. 10 லட்சத்தில் கார் வாங்கி அதை விற்று லாபம் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் ராம்கி வந்து இங்கேருந்து கிளம்பி வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. அவங்க மயங்கூட வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு, நான் செஞ்சது வரைக்கும் போதும், எனக்கு நீங்கள் ரொம்ப உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ராம்கி வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, அமெரிக்கா போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ கூட இருந்த அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் பீனா வேலை பார்த்தவர், அவரும் தனிச்சு போயிடுறாரு. இப்போ ஹீரோ மட்டும் பேங்கில் வந்து கொஞ்சம் ப்ரொமோஷன் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. போனதுக்கப்புறம் அங்கே ஒரு இவருக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்குது. அதில் பணங்கள் இல்லீகலாக நிறைய பணங்கள் வருது. அதை இல்லீகலாக வரக்கூடிய பணங்களை இப்படி எப்படி லீகலாக மாற்றினார், கருப்பு பணத்தை எப்படி வெள்ளப்பணமாக மாற்றினார், என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஹீரோ சந்திச்சார், கடைசியில் என்னதான் ஆச்சு இந்த திரைக்கதை, இதுக்கெல்லாம் விடை சொல்கிறது தான் இந்த லக்கி பாஸ்கர் படத்தோட முழு நீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு. மறுபடியும் சொல்லிக்கிறேன், இது நேரடி தமிழ் திரைப்படம் கிடையாது, தெலுங்கு திரைப்படம். தெலுங்குலேருந்து தமிழில் வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கதை வந்து மும்பையில் நடக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா யதார்த்தமான கதைக்களம். கதையும் சரி திரைக்கதையும் சரி ரொம்பவே யதார்த்தமாக இருக்குது. கதாநாயகனை மிடில் கிளாஸ் பீப்புளாக ஆரம்பித்ததுலேருந்து அப்புறம் அந்த பங்கு சந்தைகளில் முதலீடு பண்ணுறது, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை வந்து லீகலாக எப்படி உள்ளுக்குள்ளே அந்த கருப்பு பணத்தை எப்படி வெள்ளப்பணமாக மாற்றுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இயக்குனர் வந்து எல்லா மக்களுக்கும் புரியும்படி. இன்றைக்கி நிறைய படங்கள் வந்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது, படங்கள் புரியலைன்னு சொல்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த படம் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி அழகாக ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அப்பா சென்டிமெண்ட்டு, தங்கச்சி தம்பி சென்டிமெண்ட்டு, பையனுடைய சென்டிமெண்ட்டுன்னு அழகாக கதையை கொண்டு போயிருக்காரு. இன்னொன்று ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பில்டப் பண்ணாமல், துல்கர் சல்மான் ரொம்ப பில்டப் பண்ணாமல் அந்த கேரக்டர் என்ன, பேங்கு கேசியர் அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர், அந்த கேரக்டர் என்னவோ அதை வந்து ஒரு குழந்தைக்கு தகப்பனா அழகாக நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லணும். ஹீரோக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஹீரோட அப்பா, ஹீரோயின், மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு இயக்குனர் வெங்கி அட்லூரி அவர்கள். இது எல்லாமே இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலம். பாடல்களும் பின்னணி இசையும் நல்லா இருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது. அதாவது என்னென்னா ஒருத்த அவனுடைய சூழ்நிலையை எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு, சதுரங்க வேட்டை மாதிரி சாதகமாக பயன்படுத்திட்டு எப்படி வாழ்க்கையில் முன்னேறுறான், அதாவது இதில் வந்து ஒரு வசனங்கள்லாம் வரும்.
அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சூதாட்டத்தை எப்போ ஆரம்பிச்சோம்ங்கிறது முக்கியம் இல்லை, எப்போ நிறுத்தணுங்கிறது தான் முக்கியம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் இயக்குனர் சொல்லியிருக்காரு. படம் வந்து நல்லா தான் இருக்குது, எல்லாருமே தியேட்டரில் போய் பார்க்கலாம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்கள், பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும், நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோடு மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.